ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டீம்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த பற்றியை பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னா, ப்ரோட்டான் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த சாஃப்ட்வேர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சேர்த்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ஸ்டீமை எப்படி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, உங்களோட ரெப்போசிட்டரியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உபுண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இது பேக்மேன் பதிலாக ஏபிடி அப்படிங்கிற வேர்ட் மென்ஷன் பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபெடரா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்எஃப். இந்த மாதிரி நீங்கள் என்ன லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட மெயின் ரெப்போசிட்டரியே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் இப்போது நான் மஞ்சாரோ லினக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால சுடு பேக்மேன் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்டீம்ங்கிற கொடுத்துக்கிறேன். இப்போ டிபென்சிஸ்லாம் செக் பண்ணுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக்கேஜஸ் நிறையா காமிக்குது. 5 பேக்கேஜஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. எஸ் கொடுத்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 4 MB அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டீம் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு 200 MB உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டீம் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டீம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. ஸ்டீம் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு டைரெக்டாக வந்துருச்சு. இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 200 MB உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். அண்ட் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துடலாம், store.com. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இன்ஸ்டால் ஸ்டீம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸில் மேக் இந்த ரெண்டுக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டீம் வந்து கிளிக் பண்ணி .exe ஃபைலில் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்டு லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, மேலே இருக்கும். இதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும், ஜாயின் ஸ்டீம் அப்படின்னு அக்கௌண்ட் இதை க்ரியேட் பண்ணிவிட்டு மெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் யுவர் மெயில் அண்டு எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதை கொடுத்து ஐ எம் நாட் ரோபோட் இது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அண்டு உங்களுக்கு ஒரு யூசர் நேம் மென்ஷன் பண்ணுவாங்க, நீங்கள் அது உங்களோட யூசர் நேம் நான் வச்சுக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்டே மெயினாக நான் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் நேம் பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளே வந்தாச்சு. எல்லாத்துக்கும் ஸ்டீம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரில அப்படின்னா இன்னொரு வீடியோவில் போடலாம். ஏன்னா அந்தளவுக்கு அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஒரே ஒரு உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணால் போதும். அண்டு இப்போ நியூஸ்லாம் வந்திருக்கு. ஏதோ நான் அந்தளவுக்கு கேம் விளாட மாட்டேன், உங்களுக்காக தான் சரி இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எந்த கேம்னாலும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ கேட்டகரிஸ் அதில் போயிடுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டு ப்ளே பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா கேம்ஸும் உங்களுக்கு காசு பே பண்ணி தான் விளாட மாதிரி இருக்கும். ஃப்ரீ டு ப்ளே மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக விளாட முடியும். டெமோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் விளாடலாம், அந்த மாதிரி டெமோ இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டு ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா அப்படின்னா உங்களுக்கு மணி வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க எவ்வளோ அப்படின்னு. அண்ட் இதில் 3 சிம்பிள் போட்டிருக்கு, விண்டோஸ் மேக் லினக்ஸ் இந்த 3 இருக்குது. இதில் இந்த ஸ்டீம் அப்படிங்கிற இருக்குது. ஸ்டீம் இது வந்து லினக்ஸ் கிடையாது, ஸ்டீமோட ஆப்ஷன். ஸ்டீம் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அதை கேம் விளாடலாம், அந்த கேமை நம்ம லினக்ஸில் எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு டூலை பற்றி நம்ம பார்த்துடலாம். எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. இதில் விண்டோஸ் மேக்கில் இது விளாட முடியாது. அண்டு நமக்கு ஸ்டீமில் இல்லாத மாதிரி எது இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜி அப்படிங்கிற ஒரு கேம் இருக்குது. இது ஒரு இந்தியன் கேம். இது பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மேக்லேயும் விளாட முடியாது, ஸ்டீம்லேயும் விளாட முடியாது. இதை எப்படி நம்ம
நம்மளோட லினக்ஸ் ஓஎஸில் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது உங்களோட ஸ்டீமை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீம் ப்ளே அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் ஸ்டீம் ப்ளே சப்போர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு அட்வான்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டான் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான். ப்ரோட்டான் அப்படின்னா உங்களோட விண்டோஸ், நம்ம எப்படி வைன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், வைன் வந்து ஒரு விண்டோஸ் கேம்ஸை நம்ம லினக்ஸில் ரன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டீமில் விண்டோஸ் கேம்ஸை ஸ்டீமில் லினக்ஸில் ரன் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரோட்டான் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதில் நீங்கள் வெர்ஷன் எந்த வெர்ஷன் தேவையோ உங்களுக்கு, இது எக்ஸ்பெரிமெண்டல் வெர்ஷன், லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது, 6.3 வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஸ்டீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்டீம் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ப்ரோட்டான் எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத மட்டும் நான் வச்சுக்கோங்க. வைன் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ப்ரோட்டானே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டீம் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா விண்டோஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. கேமிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் ஸ்டீம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிள் தான் லினக்ஸ் கேமிங்க்கு. நம்மளோட ப்ளேலிஸ்ட் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லினக்ஸ் பேசிக் ரிவ்யூஸ் அண்டு நம்மளோட லினக்ஸ் கேமிங்க்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ப்ளேலிஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ கூட நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.